நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் பிக்சரை நாம் எப்படி சேவ் பண்ணுறது. நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் எடுத்திருப்பாங்க, அப்படி இல்லைனா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் எடுத்திருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்களுடைய ஃபோட்டோ கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஈஸியாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் பிக்சர்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். இப்போது ஷூட் பண்ணியாச்சு பிக்சர், சரிங்களா? கஸ்டமரோட பிக்சரை நாம் ஷூட் பண்ணியாச்சு. நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், கிராப் டூல் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன், சரிங்களா? கிராப் டூல் எடுத்துக்கிறேன். மேலே என்ன பண்ணுறேன், இதில் பார்த்திங்கன்னா என்னோடய பாஸ்போர்ட் PP 600 வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதோட சைஸு 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர். ரெசல்யூஷன் 600 வச்சுருப்பேன், அதனால் 600 வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பிக்சரை நான் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராப்பிங். இப்போ பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு நான் தேவையான அளவு பார்த்திங்கன்னா கிராப் பண்ணிட்டேன். கிராப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன லெவல் கண்ட்ரோல் எல் கொடுத்து லெவல் மட்டும் என்ன பண்ணலாம், லைட்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கலர் பேலன்ஸ் போட்டு ஒரு நார்மலாக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், மேஜிக் வாண்ட் டூல் எடுத்துக்கிறேன், சரிங்களா? மேஜிக் வாண்ட் டூல் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே நம்மளுக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு 1.2 பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்க்கை ஒரு டச் பண்ணோம்னா நம்மளுக்கு பிக்சரை பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணிவிடும், சரிங்களா? ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணி ஒரு நியூ சாலிட் கலர் நான் க்ரியேட் பண்ணுறேன். சாலிட் கலரில் என்ன கலர் வேணும், நான் வந்து ஒரு ஜியான் கலர் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஜியான் வச்சுட்டு அதை பேக்கில் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த பாஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை கூட ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இன்னும் பண்ணிக்கலாம். ஒரு பிரைட் அண்ட் காண்டஸ்ட்டில் கொஞ்சம் காண்டஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஏற்றிக்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷேர்ட்டோட கலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரிகிறதுக்கு ஷேர்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபெதர் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி ஷேர்ட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ இது ஓகே. கலர் பேலன்ஸ் போட்டு கூட நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, F12 பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் கட் வச்சுருப்பேன். F12 கொடுத்தா எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அடிக்கிடும், சரிங்களா? இதை நான் பிரிண்ட் விட்டுருவேன். ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்பாங்க. இப்போ இது வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து தனியாக சேவ் பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கொடுப்பாங்க, ஒரு நம்பர் போட்டுட்டு அந்த நம்பரை எழுதி கொடுப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, டேட்டு கேட்பீங்க. சில பேர் மாதத்தை போட்டிருப்பீங்க, சரிங்களா? இப்போ டிசம்பர்னால் டிசம்பர் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா டிசம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைய டேட்டில் எத்தனை பாஸ்போர்ட் ஓடுதோ அந்த தேதி போட்டிருப்பாங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஒரு டிஸ்கில் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஜி டிஸ்கில் என்ன பண்ணுறேன், இதில் பார்த்திங்கன்னா இயர் போட்டுருவேன், சரிங்களா? 2022 பாஸ்போர்ட், 2022 அப்படின்னு சொல்லி நான் வந்து இதில் போட்டிருப்பேன். இப்போது PP 2022 இருக்கா. இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேம், கஸ்டமருடைய நேம். இப்போ இவரோட நேம் பார்த்தீங்கன்னா கபில் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன், சரிங்களா? கபில் அரசு, கபில் அரசுன்னு நான் ஃபுல் நேம் போட்டேன். இதை என்ன பண்ணுவேன், ஜேபேக் JPEG ஃபைலாக நான் என்ன பண்ணுவேன், சேவ் பண்ணிவிடுவேன். ஃபுல் குவாலிட்டியில் வச்சு சேவ் பண்ணிவிடுவேன், சரிங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு பிரிண்ட் அடித்து கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு திரும்ப ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா வராங்க, வந்து எனக்கு சார் இந்த மாதிரி என்னோடய பிக்சர் கொடுங்க, உங்கள் பேர் என்னன்னு நான் கேட்பேன், சரிங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய நேமை சொல்லுவாங்க. நேமு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்த நேமை தான் போடணும், சரிங்களா? இப்போ இந்த எவ்ரித்திங் சர்ச் அப்படிங்கிறது நிறைய பேர் வச்சுருப்பீங்க, சில பேர்கிட்ட இருக்காது. ஒரு சில பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாமல் இருக்கலாம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, குரோம் வந்துக்குங்க. இதில் எவ்ரித்திங் சர்ச் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எவ்ரித்திங் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுதுன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு கேட்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ரன் கேட்குது, நான் லேட் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீழே ஆரோ மார்க் பக்கத்தில் அப்படி இல்லைன்னா கீழே இந்த மாதிரி வந்து நிற்கும், சரிங்களா? இப்போ கஸ்டமர் வந்து கேட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி எவ்ரித்திங் சர்ச்சை டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த ஃபைலை எங்கே வச்சுருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், கபில் அரசு, இந்த ஒரே ஒரு நேம் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். நான் வந்து நேமை டைப் அடிக்க எனக்கு வந்துடுச்சு. நான் டிஸ்கில் போய் தேடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எந்த டிஸ்கில் வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு ஃபோல்டராக கிளிக் பண்ணணும் எதுவுமே இல்லை.
என்ன பண்ணுவேன், இதை அப்படியே ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன பண்ணுவேன், ட்ராக் பண்ணுவேன். ப்ரிண்ட் கேட்குறாங்களா, F12 கொடுப்பேன். இப்போ எனக்கு ப்ரிண்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு, அப்படியே வச்சுட்டு ஒரு ப்ரிண்ட் ஈஸியாக நான் வந்து கொடுத்துருவேன். இவ்வளோதான், சரிங்களா. இந்த நீங்கள் வந்து எவ்ரிதிங் சர்ச் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த பாஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை. திடீர்னு கஸ்டமர் வேறு யாராட்டும் ஒரு பிக்சர் வந்து எடுத்திருப்பாங்க, ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் நம்ம ஷூட் பண்ணியிருப்போம், வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம், அதை கேட்குறாங்கன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எவ்ரி திங் சர்ச்சில் போய்ட்டு டேட்டு, அவங்க டேட் என்ன, வெட்டிங் டேட் என்னன்னு போட்டோம்னா போதும், அவங்க ஃபோல்டர் எங்கே இருந்ததோ அந்த ஃபோல்டர் நம்மளுக்கு தேடி கொடுத்துரும், சரிங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இயர் மாறுது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, பிபி 2023 போட்டு அதில் போட்டுப்பேன். இன்னொரு டவுட்டு, ஒரே போல் சார் இதே போல் கபிலாரசன் நிறைய நேம் வந்தால் என்ன பண்ணணும், இன்சியல் போடுங்க. இன்சியலும் ஒரே போல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இவங்க நேமுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், இவங்க நேமுக்கு அடுத்து 01 அப்படின்னு போடுங்க, அதுக்கு அடுத்து 02 இந்த மாதிரி போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.